जाएगा। हाँ मिल जाएगा। बांगा बांगा सीकर बांगा सीकर बांगा यहां क्या कर रहे थे? तमें, तमें। मद्रासी हो क्या? हाँ। लेकिन यहां क्या कर रहे थे? சொல்லுங்க சார். ஆ உங்க பைய வேலை விஷயம் தானே? அத பாத்துக்கறேன். நீங்க பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சுங்க. அப்புறம் பேசலாம் சார். யோ யார் யாரு என்னையா கல்லடா? யோ விடியா என்னையா? சாரி சார், ஆறு முறை ரெனியூவல் பண்ணிட்டேன். அடுத்த முறை ரெனியூவல் பண்ணா வேலை தரேன்னு சொன்னீங்களே. ஆறு தடவை ரெனியூவல் பண்ணலாம், காத்துட்டு இருக்கேன். வேலை இல்லாம போயா? சார் சார்,
கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் சார். என் குடும்பமே என்ன நம்பித்தா இருக்கு. ராத்திரி பகல்னு பார்க்காம ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்து படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். மார்க் லிஸ்ட் பார்த்து வேலை கொடுங்க சார். நீ உன் குடும்பத்தை பத்தியே பேசுற, என் குடும்பத்தை பத்தி யாரே யோசிக்கிறது? வாரமே கொடுக்காத சாமி கிட்டே ஒரு ரூபாய் தட்சணை போட்டுதான் வேலை கேக்குறீங்க. வேலை கொடுக்குற எங்க கிட்ட? வெறும் சர்டிபிகேட் நீட்டுனா வேலை கொடுத்துணுமா? ஐயர் கடையில போய் ஆட்டுக்கறி கேக்குறது தப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை கேக்குறது தப்பு. பாப்பா ரினியூவல் பண்ணிட்டு அடுத்த கல்விய காசாக்க நினைக்கிறீங்களா பாவிகளா? எங்களை மாதிரி இளைஞர்களோட சாபம் உங்களை சும்மா விடாது. எட்ரா கைய எட்ரா. பாவிகளா, வருங்கால இந்தியாவே இளைஞர் கையில இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு இளைஞனை மனுஷனா கூட மதிக்காம மண்ணோட மண்ணை தள்ளி விட்டு கேவலப்படுத்துறீங்களா? பிள்ளைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க. நீங்க கொடுக்குற விளம்பரத்தை பார்த்து தாண்டா எங்க பெத்தவங்க அவங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி எங்களை படிக்க வச்சாங்க. இப்ப நாங்க படிச்ச படிப்புக்கு என்னையா மதிப்பு கொடுக்குறீங்க? உங்களை எல்லாம் பாம் வச்சு தாயா கொல்லணும், பாம் வச்சு தாயா கொல்லணும். பாம வைக்க வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. முதல்ல வந்து என் கடவுளை பாரு, உனக்கு நியாயம் கிடைக்கும். யாரு? ஆகாஷ். ஆகாஷ் ஆகாஷ். இளைஞர்களே, நான் உங்களை நேர்ல சந்திக்கலனாலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள வேதமா ஒலிக்குங்கிற நம்பிக்கையில பேசுறேன். நம்ம நாட்டுல ஏழைங்க ஏழைங்களாவே இருக்காங்க, பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிட்டு இருக்கான். நம்ம சமுதாய கட்டமைப்பே தப்பு, இதை மாத்தணும். நாம நல்லா இல்லைன்னாலும் அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த நாடு நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும். அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஒருவேளை இதுல நம்ம உயிர் போனாலும் கவலைப்பட வேண்டாம், காரணம் இது ஒரு புனித போர். என்ன சார் இது, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றீங்க. என் மக காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாசம் ஆகுது, இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே. நாங்க என்ன பண்றது? தேடிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஊர்ல பார்த்தாலும் இதே பிரச்சனையா தான் இருக்கு. ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் உங்க வீட்டுக்கு சொல்லி அனுப்புறோம். அவனை நம்பிதான் சார் நாங்க எல்லாரும் இருக்கோம். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சார், என் மகனை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? தகவல் கிடைச்சதும் சொல்லி அனுப்புறோம். இப்ப போயிட்டு வாங்க. ஹலோ, டிஜிபி பேசுறீங்களா? நான் உள்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசுறேன். குட் மார்னிங் சார். எங்கயா குட் மார்னிங்? நாட்டை நிம்மதியா பிசினஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பிசினஸா? யோ, அரசியல்ல சொன்னையா? அந்த பாம்பே குரூப் கையில 25 கோடி வச்சா தான் என்ன உயிரோட விடுவேன்னு ரொம்ப தொல்லை பண்றாங்கய்யா. எனக்கு வாங்கித்தான பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லையே. ஏன் சார் கவலைப்படுறீங்க? செக்யூரிட்டிக்கு நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேனே. உங்க செக்யூரிட்டி பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க போட்டு தள்ளதுக்கு முன்னாடி இவங்களே போட்டு தள்ளிடுவாங்க. எனக்கு நேர்மையான துடிப்பான தைரியமான முக்கியமா புத்திசாலியான போலீஸ் ஆபீசர் பாதுகாப்புக்கு வேணும். ரொம்ப யோசிக்காத ஐயா, எனக்கு ஏசி பரசுராம அனுப்புங்க ஐயா. சார், இப்ப எதுக்கு சார் அந்த மினிஸ்டருக்கு டைட் செக்யூரிட்டி கொடுக்கணும்? பாம்பேல இருக்கிற அண்டர்வேல்டு கேங் மினிஸ்டர் கொலை பண்ண போறதா மிரட்டுறாங்க. சார், சரியான சந்தர்ப்பம். அந்த ஆளு 3000 கோடி கூட பண்ணிருக்கான், சைலண்டா காரியத்தை முடிச்சிருவாங்க. சுமாரியா, அவர் மினிஸ்டர் சார். பெரிய பெரிய கொலகாரன் கொள்ளக்காரெல்லாம் அந்த பேர்ல சார் நடமாடிட்டு இருக்கான். ஒரு பெருந்தலைவர் காமராஜரோ இல்ல கக்கன் மாதிரி உத்தமரா இருந்தா பதட்டப்படலாம். இவன் பண்ணி சார் பண்ணி பையன், இவனை விட்டு வச்சா நாட்டுல தொத்துவியா தான் பரவும். நல்லவனோ கெட்டவனோ ஒரு மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. தேங்க் யூ சார், அந்த கடமையை நான் செய்யறேன் சார். அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை கேக்குறாரு சார். ஏன் நேர்மை பத்தி சந்தேகப்படுறீங்களா? அரிச்சந்தனுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார், அவன் வெட்டியான வேலை பார்த்தான், நான் போலீஸா வேலை பாக்குறேன். அதுக்கு இல்லையா, புத்திசாலித்தனமான தைரியமான ஆபீசரா கேக்குறாரு சார். என்னது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இல்லாத குவாலிட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? யார் சார் கேட்டது? ஏசி பரசுராம் இப்ப எந்த நம்பர்ல இருப்பாரு சார்? கண்டிப்பா அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார் சார். ஏன் சார்? அந்த மினிஸ்டர் கரப்டடு, அந்த ஆளை கண்டாலே பரசுராம் சார் பிடிக்காது. சரி, இப்ப பரசுராம் எங்க? மகாகணபதி பரிமள வந்து புஷ்பாணி சமர்ப்பயாமே, கற்பூர நீராஜன தூபம் சமர்ப்பயாமே. ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ ஆயிஷதேந்திரிகே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மாம் பவ. சகல சௌபாகியத்தோடு நன்னா இருங்கோ. ஆ
சார், ஒரு கும்பல் வந்து நம்ம செக்யூரிட்டி எல்லாம் கட்டி போட்டு உங்களை கொலை பண்றதுக்கு மேல வந்துட்டு ஐயப்பா, யார வர முடியல, இந்த நாய்ங்க எப்படியோ வந்துட்டானுங்களே. டேய், காப்பாத்துங்கடா யாராவது. சார், உங்களுக்கு என்ன வரையே? சார், 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 எப்படி வாங்க சார்? அம்மா, ஹத்தரிக்கா. சார், வாங்க சார். அவ் இழுக்காதியா, ஓட முடியா? அப்பா. நான் மெல்லமாயா. சார், போங்க சார். ஐயையா! நெஞ்சு வலி மஞ்சள் சோத்து எடுக்காதயா. நீங்க மேல போங்க. இங்க இருந்த உங்க உயிருக்கு ஆபத்து. வாங்க போலாம். நானே சுத்தி பார்த்ததுல இப்படி சொல்லு கிடக்குறேயா? உங்களுக்கு ஒண்ணு அப்படியோ நீ பரசுராமா நரசிம்மனா மெல்லமாயா, என்னை இப்படியே விட்டுறியா? சார், இறங்குங்க சார். யோ, இது மரண குடி. உயிருக்கு ஆபத்து. இறங்கு சார், லாரிக்கு இறங்குங்க. சார், அம்மா சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? ஐயோ, நான் மினிஸ்ட்ரி அத மேல இருக்கிறவன்ட்ட சொல்லியா? அஜிஜோ அம்மா சார், மக்களுக்காக ரத்தம் சிந்துவே ரத்தம் சிந்துவே நீங்க மேடை ஏறி சொல்லுவீங்கல்ல, அது இன்னைக்கு தான் ப்ரூவ் ஆச்சு சார். சார், நீங்க டெட் பாடி ஆனாலும் உங்களை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை சார். அது வராரு. நான் மயக்கம் போட்டேன்னு சொல்லு. ஆஹா, நான் போய் சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ற? அந்த காரணத்தை பாருங்க சார். சார், மினிஸ்டர் உங்களை கூப்பிடுற. உயிர் பழச்சிட்டேன். சொல்லுங்க சார். ஏப்பா, உண்மையிலேயே என்னை காப்பாத்தினியா இல்ல பழி வாங்கினியா? அப்பா, ஆத்தா கிட்ட குடிச்ச பால்ல இருந்து போதைக்கு குடிச்ச ஆல்கஹால் வரைக்கும் வெளியே வந்துருச்சுப்பா. எங்கெங்கயோ வலிக்குதுப்பா. எங்கெல்லாம் வலிக்குதுப்பா? உங்களை நம்பின மக்களோட வயிற்றுல அடிக்கிறீங்களே, அந்த வழி இதை விட அதிகமா இருக்கும். செத்த ஆறடி மண்ணு, அது எரிச்ச ஒருபிடி சாம்பல், ஊழல் பண்ணி 3000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, கொண்டு போக போறீங்களா? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? மகாத்மாவா இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் மனுஷனா இருக்க முயற்சி பண்ணுங்க. தெரிஞ்சிட்டம்பா, எங்கிட்ட இருக்க காசெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். Ta
சிற்பியானே காகித தேகம் பார்த்து கவிஞனானே தூங்கிய அழக பார்த்து ஓவியனானே என்ன நீ தொட்டவிட என்னானே பிடிச்சிருக்கு இந்த மீட்டிங்க்கு காரணம் என்னன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெல்லியில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தமிழ்நாட்டில் டெரரிஸ்ட் பேஸ் கேம்ப்ஸ் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கு அதோட ஸ்ட்ராங்கான க்ளூஸ் தான் நீங்க இப்ப கிளிப்பிங்ஸ்ல பார்க்க போறீங்க என் பேரு நகுலன் வேலை வாங்கி தரன் பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போய் நம்ம தாய் நாட்டுக்கு துரோகம் பண்ண சொன்னாங்க மனசு கேட்கல அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் என் கூட வந்தவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க தமிழ்நாட்டில் என்ன மாதிரி எத்தனையோ அப்பாவி இளைஞர்களை திசை திருப்பி தீவிரவாதிகளாகவும் மனித வெடிகுண்டுகளாகவும் மாற்றி வச்சிருக்கான் அந்த பாவி அவன் பேர் ஆகாஷ் ஆகாஷ் தயவு செஞ்சு அந்த இளைஞர் சமுதாயத்தை காப்பாத்துங்க தமிழ்நாட்டை காப்பாத்துங்க நம்ம இந்தியாவை காப்பாத்து
சார், பாரிஸ் கார்ல ஒரே கலாட்டா நடக்குது. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம உடனே போகணும். என்ன விஷயம்? ஷிட் பண்ண மோசடியா. இப்படி கத்தி கராடா பண்ண ஒண்ணும் நடக்காது. உங்க பிரச்சனைகளுக்கு முடிவு தேடணும். தயவுசெய்து செய்யல. காய்கறி சம்பந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நான் இங்க சேர்த்து வச்சிருந்தேனே. என் பொண்ணு கல்யாணத்தை இனிமே நான் எப்படி நடத்துவேன்? இந்த படுவாவை மோசம் பண்ணிட்டானே, மோசம் பண்ணிட்டானே. 30 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட்ல வந்த பணம் மொத்தமும் போச்சே. ஐயா, என் பணம் மட்டும் வரல, இங்கேயே நான் தூக்குல தொங்கும். ஐயா நிறுத்தியா, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். தினம் எல்லாரும் பேப்பர் படிக்கிறீங்களே, எத்தனை பேர் ஏமாத்தி ஓடுறா? மறுபடியும் ஏன் அவங்கடைய கொண்டு போய் பணத்தை போடுறீங்க? இத பாருங்க, உங்க கோபத்துக்கும் உணர்ச்சிக்கும் அர்த்தம் இருக்கு. நான் இருந்தாலும் இப்படி கலாட்டம் பண்ணதுல நாம எதையும் சாதிக்க முடியாது. உங்க சார்பில் நான் போய் பேசுறேன். தயவுசெய்து அமைதியாக பொறுப்பா பதில் சொல்லுங்க. நீங்க கையாடல் பண்ணிருக்கிறதுல ஏழங்களுடைய பணம் எப்படி கேர்லெஸ்ஸா கண்ட கடவுனுங்களை அந்த பணத்தை தூக்கி கொடுத்துருப்பீங்க? கடன் வாங்கிடுவாங்க பெரிய பெரிய ஆளுங்க. என்ன பெரிய ஆளுங்க, சொரிய ஆளுங்க, வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் இமீடியட்டா ரெடி பண்ணுங்க. ரைட் நவ. காதர் குரூப் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் காதர் முகமது 15 கோடி, தனபால் 8 கோடி, அப்துல்லா 5 கோடி. There is no doubt about it. Okay. I am very much clear. உங்களை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? இங்க காதர் முகமது யாரு? நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்? ராயல் சிட் ஃபண்ட்ஸ்ல 15 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஏமாத்திருக்கீங்க, அது சம்பந்தமா உங்களை என்கொயரி பண்ணணும். அது எதுவா இருந்தாலும் என் லாயர் கிட்ட பேசிங்க. லா எனக்கு நல்லா தெரியும், சட்டத்தை சமாதானத்துக்கு யூஸ் பண்ண தெரியும், சாட்டையாவும் யூஸ் பண்ண தெரியும். உங்களுடைய கோஆபரேஷன் எதிர்பார்க்கறேன். என்ன மிரட்டுறீங்களா? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம், சிவில் கேஸ் இழுத்துறோம். தெரியுமில்ல, எல்லோ நோட்டீஸ் கொடுத்துட்டு வெறும் கையை தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னால அந்த பாத்துக்க. பரவாயில்ல, புத்திசாலிதா. ஆனா என்ன பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டாம். மிஸ் தங்கராஜ், ஆத்துல கடிச்ச அந்த அனாதை பணத்தை கொண்டாங்க. இந்த கொண்டு வர. என்ன இது? டெட் பாடி. மரண வாக்குமூலத்தை வாங்கிட்டீங்களா? இப்பதான் சார் எழுதி கொடுத்தாரு. என் பெயர் ரங்கநாதன், நான் சென்னை ஐனாவரத்திலே வசித்து வந்தேன். எனக்கு காதர் குரூப் அதிபர் காதர் பாய் மிகவும் நெருங்கிய நண்பர். அவர் என்னிடம் 15 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். பணத்தை திருப்பி கேட்டதற்கு தர மறுத்து அடியாட்களை வைத்து என் குடும்பத்தை அழித்து விடுவதாக மிரட்டினார். எனது குடும்பம் கஷ்டப்படும் நிலைமைக்கு வந்துவிட்டதால் நான் எனது மரணத்தை தேடிக்கொள்கிறேன். என் சாவுக்கு முழு காரணம் காதர் பாய் தான். இது நான் என் சுயநினைவோடும் சுய புத்தியோடும் எழுதிய மரண வாக்கு மூலம். இப்படிக்கு ரங்கநாதன் சென்னப் தண்டபாணி. சார், இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அந்த ரங்கநாதன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்தாலும் செத்தவன் எப்படி எழுத முடியும்? நான் சொன்ன செத்தவனும் எழுதுவான், கர்ப்பத்தில் இருக்கிறவனும் எழுதுவான். அவன் தான் எழுதுனான் என்ன ஆதாரம்? தங்கராஜ் சார் ஆதாரம் கேக்குறாரு. குடுத்துதான் போச்சு. யோ, இன்னைய செத்த பணத்துக்கிட்ட கைரேகை எடுக்கறீங்க? ஏய் ஏய் ஏய், இது போய் ஃபோர்ஜரி. உங்களுக்கு எல்லாம் இப்படி சொன்னாதா சரியா வரும். என்ன சொன்னீங்க? சிவில் கேஸ், இப்போ இது கிரிமினல் கேஸ். அவனுடைய சாவுக்கு நீங்க தான் காரணம் சொல்லி தூக்கி உள்ள போட்டுருவேன். என்கிட்ட கோர்ட்டு ஆர்குமெண்ட் எதுவும் இல்ல, ஸ்ட்ரைட்டா ஜட்ஜ்மெண்ட் தான். சார், ஏதோ தெரியாம எப்படிங்க உங்களுக்கு மனசு வரும்? எல்லாம் ஏழுங்களோட பணம். இத பாருங்க, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும். சார், அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல சார். எங்க இருக்கு? பாதி பணம் பேங்க்ல இருக்குது, மீதி பணம் என் ஒய்ஃப் பேர்ல சொத்தா இருக்குது. சரி, பேங்க்ல இருக்கிற பணத்தை இப்ப செட்டில் பண்ணுங்க, மீதி பணத்தை 10 நாள்ல செட்டில் பண்ணணும். இல்ல நீ டெட் பாடி தாண்டி. மிஸ் தங்கராஜ், நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த பேர் என்ன? பொதுமக்களே, ஒரு சந்தோஷமான செய்தி இப்ப சொல்ல போறோம். நீங்க போட்ட பணம் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கே கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம். இந்த
என்ன அவசரமா? இப்ப குடுக்குறா, இத வாங்கிட்டு நேரா போ. போற வழியில ஷிப் பண்ணிருக்கு, அதுல போட்டு மறுபடியும் அவன் ஏமாத்திட்டு போயிருவான். மறுபடியும் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணு. மறுபடியும் நாங்க கொட்டை மாடியில வந்து உனக்கு வாங்கி கொடுக்குறோம். என்னையா ஓங்குறேன்? பொண்ணு கல்யாணம் பண்ணு சொன்னீல்ல, இத வெச்சு ஒழுங்கா கல்யாணம் பண்ணு. ஷிப் பண்ண பக்கமே திருப்பி ராத போ. யாப்பா பாத்தாரு, சீக்கிரம் வாங்க. வணக்கம் ஐயா. யோ, என்னையா கெட்டப்பது? பிளேஓவர் மாதிரி இருக்கு. ஷிப் பண்ணிக்கற மாதிரி தப்பே இல்ல. இந்த நாமத்தை பார்த்த உடனே எனக்கே நாம ஓட போற தோணுது. அவ விட்டு போறா, பட்டைய தீட்டிட்டா. நன்றிங்க ஐயா. பணமே கொடுக்கல, அதுக்குள்ள என்ன நன்றி? இந்தா போகும்போது ஒரு ஹெல்மெட் வாங்கி மண்டைய கவர் பண்ணிட்டு போ. அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வரா, போடா. நகுலன், நகுலன், யாருப்பா நகுலன்? வாங்கப்பா, வந்து சீக்கிரம் வாங்கிட்டு போகப்பா. என் பேரு நகுலன். சார்தாமா அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம். வணக்கம்மா. உங்க மகன் நகுலன் ராயல் சீட் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டிருந்தாரு, அது இப்ப மெச்சூரா இருக்கு. அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். அவங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க சார். ரெண்டு அப்பா அப்புனாரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டான். இது உங்க மக உழைச்சி சம்பாதிச்ச பணம், வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிக்கோம்மா. வாங்கிக்கோம்மா. உங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கங்க. ஆகாஷ் அப்படிங்கிறவர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் பொள்ள அவரை பத்தி பெருமையா சொல்லுவான். அவருக்காக என்ன வேணாலும் செய்வான். அவர் ரொம்ப நல்லவர்னு அடிக்கடி சொல்வான். அவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனா அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ஆகாஷ் அப்படிங்கிறவரை நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாரு, எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு, ஆனா கல்யாணம் நின்னு போயிடுச்சு. ஏன்? மாப்பிள்ள வீட்டுல நிறைய வரதட்சணை கேட்டாங்க. என் ரெண்டாவது புள்ள பணத்துக்காக போனவன் என்ன ஆனானே தெரியல. மாப்பிள்ள யாரு? சப் இன்ஸ்பெக்டர் வேலுவோட மக. ஹலோ 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 ஹலோ. என்னடா அடிக்கடி ஹலோ ஹலோங்கற? நீ தான் டெலிபோனை கண்டுபிடிச்சியா? மேட்டர் சொல்றா. ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் சார். என்ன கம்ப்ளைன்ட்? எல்லாரும் காணி சார். எத்தனை நாளா? 15 நாளா. விட்டுறா, வேற எவனோடவாது செட்டில் ஆயிட்டு போட்டும். அவ இல்லமே சாரி, சாப்பிட முடியல சார். ஏ, போகும்போது ரேஷன் கார்டை தூக்கிட்டு போயிட்டாளாக்கோ. அவரு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். கருமாந்திரம் புடிச்சவனுங்கடா. தேடி பாத்தியா? தேடி பார்த்த கிடைக்கல சார். உன் லவருக்கு என்ன வயசு இருக்கும்? 85 வயசு தான் சார் இருக்கும். அவன் போன்ல பேசினது ஏதாவது கேட்டதா? இல்ல கேட்கல. ரொம்ப நல்லது. டேய், 85 வயசுல அதுக்கு பேர் லவ்வரா? இனிமே நாங்க மட்டும் இல்ல, சென்ட்ரல் இருந்து சிபிஐ வந்து தேடினா கூட கிடைக்காது. சுடுகாட்டு இருப்பா, போய் தோண்டி எடுத்துக்கடா. அடடடடடடடடா, இது ஸ்டேஷனடா. இந்த மாதிரி கருமாந்திரம் புடிச்ச கேஸே வந்தா அப்புறம் போலீஸ்காரன் கேஸ் பிடிக்கல, கேஸ் பிடிக்கலனா நாங்க எங்கடா போய் பிடிக்கிறது? டேய், அந்த காப்பி எடுறா. என்னடா இது காப்பி? ஏன்டா, நான் ஜெராஸ் காப்பி கேட்டா நீ குடிக்கிற காப்பியா கொண்டு வர? டேய், என்னங்கடா இது? ஐயா, என்ன ஐயா, கோயில காணுமா? இல்ல, ஏசி. ஏசியா? என்ன நக்கலா? வெளியில இடியும் மின்னலமா மழை பெய்யுது, நீ ஏசி ரூம்ல இருந்தா பேசுவியா? அது இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயாவை பாக்கணும். ஓ, சாட்ல சொல்றியாக்கும். என்ன மேட்டர்? என் புள்ள ரெண்டு நாளா ஆத்துல இல்ல. ஆத்துல இல்லனா பீச்ல இருப்பான். அது இல்ல, ரெண்டு நாளா வீட்டுக்கே வரல. எப்படி வருவான்? சதா மோர் சாதம் தயிர் சாதம் பண்ணி போட்டுருப்பேன், எஸ்கேப் ஆயிருப்பான். அப்பப்ப பறக்கிறது ஊறுறது தாவரத்தை பண்ணி போட்டு பாரு, வீட்டோடு இருப்பான். என்ன பம்புற? இல்ல, நான் அவரோட போன்லயே பேசிக்கிறேன். எவரோட? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயாவோட. அண்ணா அண்ணா, என்னங்கண்ணா, நீங்க ரொம்ப வில்லகம் முடிச்ச ஆளுங்கண்ணா. அவர் ரூமுக்கு நான் கூட்டி போறேங்கண்ணா. வா சார், இவர் ஏதோ உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா? அப்படியா, வாங்க உட்காருங்க. டேய், படுவா உட்காருங்க. நமஸ்காரம். என்ன விஷயம்? என் பையனை பத்தி கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? ரெண்டு நாளா என் மகனை காணும். டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ஆத்திலேயே தான் இருந்தான். கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கை சரியில்லை. பகவத்கீதை இருக்க வேண்டிய அவன் ரூம்ல துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கியா?
அதுக்காக அவனை கெட்ட ஒன்று முடிவு பண்ணாதீங்கோ சார். அவன் மாறணும். என் புள்ள எனக்கு வேணும் சார். ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வீடு அட்ரஸ் என்ன? வாங்க. சின்ன வீடு. பெரிய வீடு எங்க வச்சிருக்க? இங்கதான் சார் துப்பாக்கி இருந்தது. மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் போது நீ இறப்பதில்லை, வாழ்கிறாய். ஆகாஷ், ஆகாஷ். மிஸ்டர் ராஜா சார், லுக் ஹியர், ஆகாஷ் சார், இத பாருங்க. எல்லாமே பாம் செய்யற மெட்டீரியல் சார். மை காட், எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு. சரி, ஜாகிரதை செக் பண்ணுங்க. ஆ, பிலி திஸ். இது ஆர்டிஎக்ஸ். யோ ஐயரே, என்ன வீட்டுக்குள்ள வெடிகுண்டு ஃபேக்டரி வச்சிருக்கியா? இது என்ன அக்ரகாரமா இல்ல ஆப்கானிஸ்தான் ஐயா? இன்னைக்கு வசமா மாட்டணும்டா. யோ, முதல்ல போய் கிராப்ப வெட்டியா? உன் மண்டையே வெடிகுண்டு மாதிரி இருக்கு. எவனாவது பத்த வச்சிட போறாயா? பகவானே, இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கே, நான் என்ன பாவம் பண்ணினேன்? வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வச்சிருக்கியா, அது பாவம் இல்லையா? ராஜா, நீ தேதி என்ன? 18th சார். பெரியவரே சார், இந்த கேலண்டர்ல இருக்கிற மார்க் கேர் பண்ணது? என் பெரிய மகனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனு உங்க மகன் தானே? ஆமா, என் ரெண்டாவது மகன். கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்ல. ஹேய், ஏன் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்? பயப்படாம சொல்லு. எங்க அண்ணா இதே மாதிரி தான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதனாலதான் நானும் பிராக்டீஸ் பண்றேன். அப்படியா? எங்க அண்ணா 5 நாள்ல பண்ணாரு, நான் ஒரே நாள்ல பண்ணிட்டேன். வெரி குட். தைரியமான மனித வெடிகுண்டா இப்ப நீ எடுக்க போற புது அவதாரம் உனக்காக இல்ல, அடுத்த இளைய தலைமுறைக்காக. நீ சிந்து போறது ரத்த துளிகள் இல்ல, இந்த மண்ணை பிடிச்சிருக்கிற பாவக்கரைய கழுவ போற புனிதமான நீர். கண் பாவையை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துற இந்த மாதிரி மருத்துவ முகாம்களை நாடு முழுவதும் நடத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கு. கண்பாவை கோளாறே இல்லாத பிரகாசமான இந்திய சமுதாயம் அமைறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு நன்றா தெரியும்டா. ப்ளீஸ் பா, புரிஞ்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. அப்பா, நீங்க ஏன்பா இங்கெல்லாம் வந்தேன்? ரோகிதம் பண்றது என்னோட போட்டு நீ பெரிய ஆபீசர் அவருவன் நினைச்சேனடா. இப்படி கொலகாரம் மாறிட்டு எங்களுக்கு கொள்ளி வைப்பேன் நினைச்சேன், இப்ப ஊருக்கே கொள்ளி வைக்கிறியடா. அம்மா ப்ளீஸ் பா. மனிதாபிமானமே இல்லாம மிருகத்தனம் எனக்கு என்ன பண்ணுச்சு?
எங்க போனாலும் வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்ல. நாட்ல உனக்கு மட்டும் தான் வேலை இல்லையா? இந்தியால கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு மாதிரி முடிவு எடுத்துட்டா இந்த நாடே சுடுகாட மாறிடும். மாறட்டும், நல்லா மாறட்டும். அப்போது இந்த மாதிரி இளைஞரோட ஃபீலிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். என்ன வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? இத பார், யாருக்கு தான் இங்க பிரச்சனை இல்ல? கருவுல இருந்து கல்லறை போற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு சாவதா சொல்யூஷன் கிடையாது. வீரனா வாழ்க்கைய ஃபேஸ் பண்ணணும். கோளையா சாக கூடாதடா. சார் சும்மா இருங்க சார். நான் என்ன சார் பெருசா ஆசைப்பட்டேன்? மாத்துப்பட கூட இல்லாம கஷ்டப்பட்ட எங்க அம்மாவுக்கு ஒரு பொட வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. பட்டினி கிடக்கிற குடும்பத்துக்கு மூணு வேளை சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. என் தம்பி நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் முடியல. எதுக்கும் உபயோகப்படாம உயிரோட இருக்கிறத விட என் குடும்பத்துக்காக உயிரை விட்டா என்ன சார் தப்பு? முடியல முடியல முடியலன்னு சொல்றியே, முயற்சி பண்ணியா? பண்ணணும்யா. மண்ணுல விழுந்த விதை கூட பூமியை முட்டி மோதி வெளியே வந்ததா என் மரமாகும், இல்ல மண்ணோட மண்ண மக்கி போயிடும். அங்க பாரு அவங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இருட்ட விட்டு வெளியே வரணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு இல்லாம போச்சுடா. தோத்து போறது அவமானம் இல்ல, விழுந்தாலும் அருவியா விழணும். தேங்கி நீ நான் சாக்கடையாடுவேன். வெறும் கைய நினைச்ச முட்டாள்தனம். பத்து விரல் இருக்குன்னு யோசிச்சு பாரு, வாழ்றதுக்கு ஆயிரம் வழி கிடைக்கும். உச்சிக்கு போகணும்னா முதலடி எடுத்து வச்சா தான் முடியும். முயற்சி பண்ணாம கோலத்தனமா செத்துட்டா மத்தவங்க இல்ல பெத்தவங்களே பத்து நாள்ல மறந்துடுவாங்க. ஒரு தேசத்தோட எதிர்காலமே இளைஞர்களோட கையில தான் இருக்கு. உன்ன மாதிரி இளைஞர்கள் நாட்டுக்கு பில்லரா இருக்க வேண்டியவங்க, கில்லர்ஸா மாறிக்கிட்டு இருக்கீங்கடா. ஒரு நாட்டுக்கு தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னம், தேசிய பறவை, தேசிய விலங்கு இப்படி ஆயிரம் இருக்கலாம், ஆனா தேச துரோகின்னு ஒரு புல்லு கூட இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த நாடு முன்னேறும். உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் எவனோ ஒருத்த மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான், அவன் சொன்னதை கேட்டு நீ இந்த நாட்டை அழிக்கிற. நாடுன்னு சொன்னது உன்னுடைய அப்பா அம்மாவையும் சேர்த்துதான். உன் குடும்பத்தை மட்டும் போக சொல்ற, மத்தவங்க சாகலாம் இவங்க சாகக்கூடாதா? ரத்த பாசம். அவன் நீ செத்துட்டா மட்டும் இவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? உங்க அப்பா அம்மாவை சட்டமும் சும்மா விடாது, சமுதாயமும் சும்மா விடாது, தேச துரோகி பெத்தவங்க கேவலப்படுத்துவாங்க. உன் தம்பியை பத்தி யோசிச்சு பாரு, அவனை யாரும் கிட்டே சேர்க்க மாட்டாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. படிக்க முடியாம தெருவில் திரியுவான், அப்ப அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். உன்ன மாதிரி பாம்பு வச்சிருப்பான், வாழ வைக்கிறதா நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கேடா. வா, இத பார். ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறது சம்பவமா இருக்கலாம், ஆனா மரணங்கிறது சரித்திரமா இருக்கணும். இயேசுநாதர் சிந்திரத்தை ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குச்சு, காந்தி சிந்திரத்தோ இந்த நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. ஆனா நீ சிந்த போற இந்த ரத்தம் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இந்த நாட்டை அழிக்கிறதுக்கும். இதுக்கு மேல நீ வெடிக்கணும் சாகணும் நினைச்சா கமான் விடலாம். அங்க பார், உன் அப்பா அம்மா தம்பி எல்லாம் சேஃபா இருக்கங்க, இங்க நீ நான் மட்டும்தான் இருக்கணும். கமான் விடுறா, வெடி வெடி வெடி, கமான் சே வெடி. மேடம் ஒரு நிமிஷம் இதுல ரெண்டு பீஸ் காணுமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அப்ப நான் தெரியலன்னு சொல்றீங்களா? நீங்க தான் கடைசியா பாத்தீங்க, அப்ப உங்களுக்கு ஏ மாதிரி டவுட் இல்ல? எதுக்கு சார் சந்தேகம்? செக் பண்ணிக்கங்க, வேணா செக் பண்ணிக்கங்க. என்ன செக் பண்ணிக்கங்க சார், அப்பதான் உங்க டவுட் கிளியர் ஆகும். ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் நினைச்சேன், நினைச்சிரும் போல இருக்கே. நல்லா செக் பண்ணியாமா? செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் இல்ல. சாரி மேடம். ஒரு ஜெனியன் கஸ்டமரை இப்படி இன்சல்ட் பண்ணுவீங்க? உங்க மேல மான நிஷ்டர் வழக்கு போடாம நான் விட மாட்டேன். அது வந்து ஷட் அப்.
பரசுராம் சாருக்கு கொரியர். என்ன வித்தியாசமா கொரியர்ல கேசட் வச்சிருக்காங்க? கவனமா பாருங்க பேசு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் இதை பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொலை பண்றதுக்காக இவங்க போட்டிருந்த பிளான நாம தடுத்துட்டோன்ற வெறியில என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க. ஏசி சார், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என் ஒய்ஃப் இந்திராவும் இதை பாத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்திரா, இவங்களால என்ன மிரட்டத்தான் முடியும். போலீஸ்கார எதுக்கு துணிஞ்சவன்னு இவங்களுக்கு புரிய வைப்பேன். நீ என்ன பார்க்காம துடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னையும் உன் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தையையும் நான் வந்து பார்ப்பேன். இவனுடைய முடிவு எங்களோட ஆரம்பம். மறுபடியும் எங்க விஷயத்துல தலையிட மாட்டீங்கன்னு நம்புறோம். அப்படி தலையிட்டா மரணம் ஒன்னு நூறாகும், நூறு ஆயிரம் ஆகும். எஸ், ஹலோ. ஹலோ சார், என்ன இவ்வளோ தூரம்? இல்லை, பக்கத்தில் ஒரு சின்ன ரைடு, ராஜா வீடு இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியே பார்த்து போகலான்னு வந்தோம். ஐயோ, என்ன வெளியில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உள்ளே வாங்க ப்ளீஸ். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க. ஓகே. நீங்கள் இவரை மீட் பண்ணது இல்லைல்ல? இல்லை. மிஸ்டர் தங்கராஜ், சப் இன்ஸ்பெக்டர். வணக்கம், என் பேர் இந்திரா. நல்ல பேர். வீரம், விவேகம், நிர்வாக திறமை, எதுக்குமே கலங்காத மனசு, அவங்க தான் அண்ணன் இந்திரா. அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்பாவையும் கணவனையும் மகனை இழந்தாலும் மனம் தளராம இருந்த ஒரே வீரத்தாய் அவங்கதான். அந்த தைரியம் எல்லாருக்கும் வராது. ரொம்ப கரெக்ட் சார். இவங்களை பார்த்தா புருஷருக்கு சுண்டு விரல் அடிபட்டா கூட இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. என்ன சார், என்னையும் என் புருஷனையும் பயந்தாங்குழி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட எனக்கு இப்படிதான் பயம் காட்டினாங்க, ஆனா நான் பயப்படல சார். ஒரு மனுஷன் எப்போ பிறக்கறானோ அந்த நிமிஷமே அவன் எப்போ இறப்பான்னு கடவுள் எழுதி வச்சிருவாரு. சாவுக்கெல்லாம் பயந்தா நம்மால எதையும் சாதிக்க முடியாது. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேக்குறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஜீரணிக்க முடியாது. இது பாருங்க, என் புருஷனோட வாரிசை என் வயித்துல சுமந்துகிட்டு சொல்றேன். ஒருவேளை என் புருஷனுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா, டச் அவுட் வராதுன்னு வச்சுக்கோங்க, என் கேஸ் வந்தா நான் எல்லாரும் மாதிரி மூணில உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டேன். அவரோட வாரிசை பெத்து வளர்த்து அவனையும் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்குவேன். ஐ மீன் இட். அழிச்சிடுங்க. எப்படியாவது இந்த டெரரிசம்ங்கிறத பேரோட அழிச்சிடுங்க.
ரெகுலரா அவங்க வர இடம் அந்த ப்ளூ டைமண்ட் கிளப் தான். அப்ப நான் சொல்றபடி செய். உன் உயிருக்கு நான் கேரண்டி. எதுக்கு பயப்படாத. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? குட். ஒரு அப்பாவி போலீஸ் ஆபீசர் கொண்டாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து சட்டங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சிட்டு எதுக்கு தட்டு தூக்குற? அதனால இங்க எப்படி சார் சும்மா படிக்க முடியும்? பாதி நேரம் படிப்பு மீதி நேரம் வேலை. நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேனா? கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல, ரொம்ப ஜாஸ்தி. ஒன் மோர் ஒன் காஃபி. ஓகே சார். சார் திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஏண்டா நான் என்ன சப்ளையர் மாதிரியா தெரியறேன்? இல்ல. அப்புறம் ஏண்டா கிட்ட கேட்டேன்? திங்கிடுமே ஏதாவது. உள்ள போய் சரக்கு மாஸ்டர் பா கடிச்சு தின்றா. சார் இது என்ன ஹோட்டலா ஜூவா சார்? யானை எல்லாம் உள்ள விட்டுருக்கானுங்க. இவன் பிரா போட்டிருக்கானா பனியன் போட்டிருக்கானா? சார் நான் போய் சொல்ல இந்த ஹோட்டல் வேணான்னு பாருங்க. இதுக்கெல்லாம் தேடி இங்க வந்துச்சு. கெட் அப் மேன். ஏன் இங்க வந்து உட்கார்ந்த? அத சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது பொது இடம். என்ன இவன் பீச்ச கையால பரிமாறுறான்? மேடம் கென் வேணும். அவர் என்ன ஆர்டர் பண்ணிருக்காரோ அதுதான் எனக்கும் வேணும். அப்படியா? ரெண்டு துப்பாக்கி, நாலு புல்லட், ரெண்டு மிஷின் கன் கொண்டு வந்து பொண்ணு கிட்ட கொடு, ரெண்டு டைம் பாம் கொண்டு வந்து இவங்க சேர் கீழே வச்சிரு, செட்டில் ஆகிடுவானுங்க. ஆயிட்டானுங்க பாரு. மூணே மூணு காபி போதும். ஓகே. அப்பா என்னப்பா பேசாம சும்மா இருக்கீங்க? பேசி முடிங்கப்பா. மாப்பிள்ள நீங்க மட்டும் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஏற்காடுல இருக்கிற ஏலக்காய் எஸ்டேட், ஊட்டியில இருக்கிற டீ எஸ்டேட், கொடைக்கானல்ல இருக்கிற காபி எஸ்டேட் எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வைக்கிறேன். எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறேன்? இது பாருங்க, எனக்கு இந்த கல்யாணம் கட்டுப்பாடு எதுவும் பிடிக்காது. ஏன் சும்மா உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? என்ன சார் இன்னும் சாப்பிடல? எங்க சாப்பிட விடுதுங்க? மீதி நீங்களே வச்சுங்க சார். உழைச்சு சம்பாதிக்கிற விஷயத்துல உங்களை தான் எக்ஸாம்பிளா நினைக்கிறேன். நீங்களே டிப்ஸ் கொடுத்து எனக்கு எடுக்கலாமா? வேண்டாம் சார், சாரி. மனசுல வச்சுக்கங்க போதும். சேஞ்ச் கொண்டு வரேன். எத்தனையோ அரசியல் தலைவர்கள்
நடிகர்கள் பலவிதமான தானங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு கல்லூரி மாணவியா இருந்துகிட்டு மிஸ் அஞ்சலி செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய தானம். வணக்கம் சார். உங்களை துரத்தி துரத்தி உயிர் எடுக்குமே அந்த டிக்கெட் சார் இது. பொதுவாவே பொண்ணுங்க தான் உடம்ப அழக பத்தி ரொம்பவே கேர் எடுப்பாங்க. ஆனா நீங்க இந்த சின்ன வயசுல உங்க உடலையே தானம் செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு மனப்பக்குவம் வேணும். எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்தது? நாம இறந்த பிறகு இந்த உடம்பு மண்ணுல மக்கிடும் இல்ல நெருப்புல சாம்பல் ஆயிடும். நாம இருக்கும் போதும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இறந்த பிறகும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு மரணமே கிடையாது. நாம கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். கண் தானம் செஞ்சா இந்த உலகத்தை பார்க்கலாம். அதே மாதிரிதான் மத்த உறுப்பு. உயிரோடு இருக்கும் போது சுண்டு வரல கூட டச் பண்ண விட மாட்டீங்க. நீங்க உங்க எல்லா உறுப்புகளையும் தானமா கொடுத்துட்டீங்களா? ஒண்ண தவிர. என்ன அது? ஏ இதயம். ஏ எனக்கு உரிமை இல்லாதத நான் அப்படி கொடுக்க முடியும்? அது பத்ரமா ஒருத்தர் கிட்ட இருக்கு. ஓஹோ லவ் பண்றீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் யாரேன்னு தெரிஞ்சிக்கலாமா? அவர் பேரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம். ஐ லவ் ஹிம். சார் இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்ல. நானும் தான் முயற்சி பண்றேன். எனக்கு இதயம் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு லிவர், ஒரு கிட்னி, ஒரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு காது. எவ்வளவு ஒருத்தி கொடுக்கறாளா? கொடுக்க மாட்டாளுகளே. ஒரு முறைப்பா டோல்லுனா இரக்கமே உனக்கு இல்லையா டோல்லுனா? எங்க எங்க ஒரு முறைப்பா டோல்லுனா இரக்கமே உனக்கு இல்லையா டோல்லுனா? டோல்லுனா சொல்லவா காதலின் பிறந்த நாள் அன்றுதான் அல்லவா? எங்க ஒரு முறை பாடுனா இதயமே உனக்கு இல்லையாடுனா?
மனசுக்குள் உயிர் திரை கனவுக்குள் அடைமழை என்றாய் நின்று விட்டேன் வாழ்க என்றாய் வாழ்ந்து விட்டேன் சேர்க என்றாய் சேர்ந்து விட்டேன் பூவிலே பூவிலே என்னடா தீ இல்லையே இல்லையே பெண்மையே நீ உலகமே உலகமே தாரனா டோல்லனா திந்தின்தாரனா டோல்லனா திந்தின்தாரனா டோல்லனா திந்தின்தாரனா டோல்லனா எங்கே எங்கே ஒரு முறைப்பா டோல்லனா இரக்கமே உனக்கில்லையா டோல்லனா டோல்லனா என்றென சொல்லவா காதலின் பிறந்த நாள் அன்றுதான் அல்லவா எங்கே எங்கே ஒரு முறை பார் டோல்லனா இதயமே உனக்கில்லையா டோல்லனா ஹலோ கண்ட்ரோல் ரூம் ஹலோ 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 சார் இமிடியட்டா ஐஜி கனெக்ட் பண்ணுங்க பிரபல தொழிலதிபரின் மகள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார் தீவிரவாதி ஷேக்கை விட முடியாது அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம் திட்டவட்டம் அது ரிலீஸ் பண்றத தவிர வேற வழி இல்ல மிஸ்டர் பரசுராம் கடத்தப்பட்ட பொண்ணுக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம் இதுக்கு மேல டிலே பண்ண முடியாது சார் இவனுடைய மிரட்டலுக்கல பயந்தா ஒரு கொடூரமான கேங்கே தப்பிச்சிடும் இப்போதைக்கு நமக்கு ஆகாஷ் பத்தி கிடைச்சிருக்க ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ இந்த ஷேக் தான் எந்த காரணத்துக்கு நம்ம எழுந்துட முடியாது சார் கடத்தப்பட்டது ஒரு விஐபியோட பொண்ணு இன்னொரு ரீசன் நீங்க உங்க கூட பழகுறான்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூட பிறந்தவங்க கூட பழகினவங்கன்னு கன்சிடர் பண்ணா எதையும் செய்ய முடியாது சார் ஆனா அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணலனா மேலிடத்துக்கு நம்மால பதில் சொல்ல முடியாது சார் ஒரு உயிரை பார்த்தா 100,000 உயிரை இழக்க வேண்டியது வரும் அவனை ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டா எங்கேயாவது போய் பாம வைப்பான் அப்போ அதே மேலிடத்துக்கு மறுபடி நாம தான் சார் பதில் சொல்ல வேண்டியது வரும் இப்போ இவனை ரிலீஸ் பண்ணா இதே பழக்கமாயிடும் நாளைக்கு மறுபடி இவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டா யாரையாவது பிடிப்பா ஏதாவது டிமாண்ட்ஸ் வைப்பா ஒரு தப்பான ரூட்டுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும் சார் சார் இது ஒரு விஷச்செடி முளைக்கும் போதே அழிச்சிடணும் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் இந்த ஆகாஷ் எங்க இருந்தாலும் பிடிச்சிடுறேன் நாம ஆர்கியூ பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை அவனை கண்டிப்பா நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும் சார் ப்ளீஸ் சார் ஜஸ்ட் டு வாட் ஐ சே சாரி மிஸ்டர் பரசுராம் இதுதான் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கு சார் சாரி நீ ஜெயிச்சுட்ட இன்னைக்கு இவனை ரிலீஸ் பண்ண போறோம் ரெடி பண்ணுவீங்க சார் ஆனா உன்னை இப்படியே வெளியே விட்டா ஜனங்க என்ன தப்பா நினைப்பாங்க ஹே கம் ஹியர் அவன் கால் கட்டு போடுங்க வா
சார் எதுக்கு பண்ணிட்டேன் தப்பா செய்யாத படி படி என்ன தங்கராஜ் ஒண்ணு இல்ல சார் என்ன சொல்றாரு எதுக்கு சேஃப்டிக்கு வண்டி ரிவர்ஸ் கிர் போட்டு வைக்க சொன்னாரு சார் தே கையால முட்டை பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தேன் சொல்லாம போறான் பாரு தெரியலையே வண்டியில இருந்தா ஏதோ சத்தம் வருது வண்டியில இருந்து வர சத்தம் மாதிரி தெரியல பின்ன டேய் வண்டி நிறுத்துடா என்ன சத்தது முன்னாடி ஒண்ணு இல்லடா பின்னாடி பாருங்க ஏம்பா எங்கல ஏதோ சத்தம் இல்லப்பா முன்னாடி நல்லா செக் பண்ணி பாரு அண்ணா உங்க சீட் கிட்ட தான் சத்தம் வருது அண்ணா உங்க கால்ல தான சத்தம் வருது ஆமாடா உங்க கால்ல இருந்து தான சத்தம் வருது ஏதோ பாம் சவுண்ட் மாதிரி இருக்கு டேய் கட்டுக்குள்ள பாம் வச்சிருக்கடா டேய் என்னடா சீக்கிரம் டேய் காரில் தப்பி சென்ற தீவிரவாதிகள் குண்டு வெடித்து பலி சார் ஹலோ சார் இவன் அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச பையன் தானே சார் பின்னாடி போங்க சார் ஆள தொடாதீங்க போலீஸ் கேஸ் ஆயிடும் ஓ நம்மளும் போலீஸ் தானா இப்போ உனக்கு திருப்தியா ஹாஸ்பிட்டலுக்கு 5000 ரூபாய் பில் கட்ட வச்சிட்டேன் சார் தெரியும் கை உடைஞ்சிச்சு வேலை செய்ய முடியாது வீட்டுக்கு வாடகை கட்டல வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை எக்ஸாம் வேறு நெருங்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி தானே என் வீடு இருக்கு பார்த்துக்க ஆள் இருக்கு நீ அங்கே தங்கி படிச்சுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு தான் Limited using digital high pass filters with variable cutoff frequency of second, fourth and sixth order according to the experimental design. என்ன இது? டீ. நீங்க எதுக்கு போட்டு கொண்டு வரீங்க? ஏன் போலீஸ் ஆபீசர் டீ போட கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இது பாரு படிக்கிறவனும் உழைக்கிறவனும் பாதிக்கப்பட கூடாது. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியலையா? நல்லா படிச்சாலே நன்றி சொல்ற மாதிரி தான். ஏய் இது பாரு இது ரொம்ப லக்கி பென். இது எழுதி தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன். வச்சுக்கோ குட் நைட் தேங்க்ஸ் அண்ணா எதுக்கு என்ன அண்ணான்னு கூப்பிட்டேன் தோணுச்சு குட் நைட் குட் நைட் சாரி சார் நேத்து எக்ஸாம்க்கு லேட் ஆயிடுச்சு அதான் அவசரத்துக்கு உங்க வீட்ல இருந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு ஈவினிங் ஷோக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்க ஃபேமிலியோட போயிட்டு வாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன் வெறும் டிக்கெட் கொடுத்தா போதுமா
பக்கத்து சீட்ல ஒரு மாதிரி ஒரு டிக்கெட் இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சீ நாட்டி பாய். ஹாய். சார் 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 சார். எஸ் 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 எஸ். வசமா மாட்டிட்டியா? உன்னை தான் நான் வல போட்டு தேடிட்டு இருந்தேன். சார். டோன்ட் டச் சார். ஏன் டிக்கெட்? அடிங்க. நீயே மேல டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்க. உனக்கு ஒரு டிக்கெட் கேக்குதாடா? இவ யார் தெரியுமாடா? ஒண்ணா நம்பர் திருடி. ஆமா சார். ஏன் மனசு திருடிட்டா? இது என்னடா உடம்பு? இதுக்குள்ள எங்கடா மனசு வச்சிருக்கிற? மியூசியத்துல இருக்க வேண்டிய நீங்க எல்லாம் ஏன்டா நாட்டுல நடமாடிட்டு எங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? ஏய், நீ எல்லாம் கொஞ்சம் கூட பரிதாபப்பட மாட்டியா? என்கிட்ட கொள்ளையடிச்சே இரும்பு இதயம் தாங்கிட்டேன். இவனை பாரு, நேத்து தோண்டி எடுத்த போன மாட்டு இருக்கிறா. பாக்குறதுக்கே பாவமா இருக்கான். டெட் பாடிய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறியம்மா. யாரதுரா பைக்? ஏ வண்டி தான். சுசுகி சாம்ராய். நோ ப்ராப்ளம். வண்டி பேர் சொல்றதுக்குள்ளே செத்து போயிடுவான் போல இருக்கு. இதுல அட்வர்டைஸ்மெண்ட் வேறயா? டேய், மரியாதையா போகணும்னு இந்த வண்டியை வித்துட்டு உன் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயரோ டீப்போ வாங்கிட்டு அதுல தான் நீ எங்கேயும் போகணும். என்னடா என்னடா? சரிடா. டேய், என்னடா சொன்ன? சரி சார். போடா போ போடா. சார் 10 ரூபாய் சார். எங்க? தோ இங்க. ஆமா 10 ரூபாய். என்னது மாதிரியே இருக்கு? ஆமா சார், உங்களது மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். எடுத்துக்கங்க. இது யாரு 10 ரூபாயோ? ஆனா இப்ப ஏன் 10 ரூபாய்? என்ன பார்த்து சிரிக்குது. ஏய் சிரிக்காதே. அம்மு 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 அப்படியே பாக்கெட்டுக்குள்ள போமா. என்ன ஏன் பர்ஸ் காணோம்? ஐயோ, இவளையும் காணுமே. ஏய் தைரியமா இரு. நான் சொல்ல போறத கவனமா கேளு. மனித வெடிகுண்டா இப்ப நீ எடுக்க போற புது அவதாரம் உனக்காக இல்ல, அடுத்த இளைய தலைமுறைக்காக. நீ சிந்து போறது ரத்த துளிகள் இல்ல, இந்த மண்ணை பிடிச்சிருக்கிற பாவக்கரைய கழுவு போற புனிதமான நீர். உன்னுடைய ஆன்மா நம்ம இயக்கத்திலேயே மறுபிறப்பெடுக்கும். நீ உயிர் வாழ்ந்தது கொஞ்ச காலமா இருந்தாலும் உன்னுடைய புகழ் நம்ம சரித்திரத்துல நிரந்தரமா நிலைச்சு நிற்கும். சார், சார், நான் உடனே ஏசி பார்க்கணும் சார். ஏன்? அவரை கொள்ளையடிக்க போறியா இல்ல அவர் வீட்டை கொள்ளையடிக்க போறியா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் தங்கராஜ்? சார், இந்த ஃபைல். ஐயோ சார், நீங்களா? ஏன் அவரா இருக்க கூடாதா? என்ன விஷயம் சார்? இவகிட்ட விஷயம் எல்லாம் கேட்காதீங்க. இது 420 பேசினாலே டேஞ்சர். நான் ஒத்துக்கிறேன் சார், நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்றவதா? எது? மோட்டார் பைக் தள்ளிட்டு போறது, வீட்டுக்குள்ள வந்து பீரோ ஜாமா செட் எல்லாம் தூக்கிட்டு போறது சின்ன தப்பா? ஆனா சார், என்ன விட பெரிய பெரிய தப்பு பண்றவங்களை நான் பார்த்தேன். சத்தியமா சார்? அட எடுமா, அதுக்கு நான் தானா சார்? இவ ஏதோ பிளானோட வந்திருக்கா சார். இப்ப நீங்க என்னோட வரலனா பல பேரோட உயிருக்கு ஆபத்து. உன்னோட நாங்க வந்தா எங்க உயிருக்கு ஆபத்து? சரி, யார பார்த்த? எங்க பார்த்த? இன்னைக்கு இவர என்ன துரத்திட்டு வந்தாரா? பயந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டேனா, அப்புறம் உள்ள போனேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. பாக்குறேன், மை காட். Yeah.
சென்னையில் போலீசார் நடத்திய திடீர் அதிரடி வேட்டையில் காதர் என்ற தீவிரவாதியும் அவரது கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர். மீனா என்ற பெண் கொடுத்த தகவலால் இவர்கள் பிடிபட்டனர். மிகப்பெரிய தீவிரவாத இயக்கத்தின் முதுகெலும்பாக இருக்கும் காதரை விசாரிப்பதன் மூலம் அவரது பின்னணியில் உள்ள இயக்கத்தை பற்றிய பல உண்மைகள் வெளிவரும் என்று உதவி ஆணையர் திரு பரசுராம் நம்பிக்கை தெரிவித்தார். ஆகாஷ் ஐயா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தெரியல சார். வேற எவனையும் அரெஸ்ட் பண்ணிருந்தா இந்த ஆகாஷ் கவலைப்பட்டிருக்க மாட்டான். சிந்தனை நான்னா செயல் அவன். அவன் எனக்கு பத்திரமா வேணும். அம்மா அந்த பொண்ணு பேர் என்ன? மீனா. அவ என்னையும் பார்த்திருக்கா, உன்னையும் பார்த்திருக்கா. அவ அந்த போலீஸ் வீட்டில் உன்னை அடையாளம் காட்டிட்டா. எதுக்காக உன்னை அங்கே அனுப்பினோ அந்த காரியெல்லாம் கெட்டு போயிடும். இப்போ அவ எங்க இருக்கா? தெரியல சார். தெரிஞ்சுக்கிட்டு கொண்டுடு. ஓகே சார். லேட் பண்ணாத. என்னாச்சு? வலது கால் எடுத்து வச்சு தானே வரணும். ஏ இல்ல, வாழ போற வீடாச்சு. ஹாய், எங்க பார்த்தாலும் நம்ம போட்டோ. எவ்வளவு அழகா இருக்காரு. What a surprise. அஞ்சலி, இது மீனா, இது அஞ்சலி. ஹலோ. ஹாய். இது உங்க ஃபாதர். ஃபாதர்னா ஏதோ சர்ச்சில் இருக்கேன்னு நினைக்க போறாங்க. நான் அஞ்சலியோட அப்பா. ஆமா, இவர் பெத்தப்பா, நான் சித்தப்பா. யார் இந்த குசுரு? ரொம்ப அழகா இருக்கியே, நீ அவர் தங்கச்சியா? என்னமா அது, படாத பாடுபட்டு இந்த ஏசி சாரியும் என் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம். இடையில நீ பாட்டுக்கு வந்து குண்ட தூக்கி போடுறியே. ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் பொண்ணுதான் நாளைக்கு இவருக்கு வரப்போற மனைவி. நாளை வரும் கனவு, அதை நாம் ஏன் நம்பணும்? நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். மாப்ள, சிக்கி முக்கி கல்லு மாதிரி ஒராசிக்கிட்டு நிக்கிற யார் இந்த வில்லங்கோ? அஞ்சலி, இந்த மீனா ஒரு முக்கியமான கேஸ் ஐ விட்னஸ். அவ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்ச அவளுடைய ஊருக்கு ஆபத்து. அவளை வெளியே அனுப்பாம ஜாகிரதைய பாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு. ஓகே. என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களே, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னம்மா உணர்ச்சி பீறிட்டு வருதோ? கண்ட்ரோல் பண்ணிக்க. சென்டிமெண்ட் இல்ல. செல்மிஷன் எப்படி? என்ன எப்படி? நல்லா இல்ல. இத பாரு, பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. வாங்க. என்னப்பா இது?
சர்க்கியூட் டிசைன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். காலேஜில் தீசி சப்மிட் பண்ணோம். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சிட்டியில் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனே நீங்கள் தான் போல இருக்கு. எப்படி? அந்த டெரரிஸ்ட்டை நீங்கள் பப்ளிக்கில் அடித்து எடுத்துகிட்டு வந்தது டிவி பேப்பர்லலாம் நியூஸ் ஃப்ளாஷாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, என்ன பிளான் பண்ணிருக்கு, எல்லா நியூஸும் பேப்பரில் போட்டுறாங்க. இதை பார்த்து கிரிமினல்ஸ் அலர்ட் ஆகிட மாட்டாங்களா? நியூஸை ஃபில்டர் பண்ணி விடலாமே. இப்போ பாருங்கள், அந்த கேங்கை அடையாளம் கட்டின அந்த பொண்ணை பற்றியும் நியூஸ் போட்டாங்க. இது அந்த பொண்ணு உயிருக்கு ரிஸ்க் இல்லை? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை, ஏன்னா சேஃபாக என் கஸ்டடியில் தான் இருக்கா. என்ன பண்ணணும்? எங்க அம்மா இருந்தப்போ அவங்க தான் என்ன குளிப்பாட்டி தலை சீவி பொட்டு வச்சு விடுவாங்க. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு பதிலா நீ எனக்கு அலங்காரம் பண்ணி விடுவியா? என்ன நாள் தெரியுமா? மறந்தே போயிட்டேன். காதலர் தினத்தன்னைக்கு நாம ஆசைப்பட்டவங்களோட தங்கச்சி கையால சேவை செஞ்சுக்கிட்டா லவ் சக்சஸ் ஆயிடும் தெரியுமா? அவருக்கு தங்கச்சி இருக்கா? நீ தானே? நானா? அவருக்கு நீ தானே தங்கச்சி? யாருக்கு? ஏ ஸ்வீட் ஹார்ட், ஏ சி பரசுராம்க்கு. பரசுராம், ஒரே ஒரு டுவெட் ப்ளீஸ். விதை போலே
திசை எட்டும் தெரியாமல் வழியொன்றும் புரியாமல் இவள் கண்ணில் நான் என்று இழைப்பாரின சிட்டுக்குருவின் அருவிய கொடிக்க வேண்டுமே வேண்டுமே பட்டம் பூச்சி வானத்த விலைக்கு வாங்குத வாங்குத சொல்லுங்க உங்க அண்ணன் லைன்ல வர சொல்லுங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அவர்கிட்ட பேசியே ஆகணும் அவர் இல்லையே இப்போ வந்துருவார சரி மறுபடியும் half an hour கழிச்சு ஃபோன் பண்றேன் அவர்கிட்ட சொல்லிடுங்க பை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன நீங்க இப்போ எங்க இருக்கீங்க நான் இப்போ அவருடைய நெஞ்சுக்குள்ள இருக்கேன் பை ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க உள்ள வாங்க நல்லா இருக்கேன் நீங்க உடுப்பி ஹோட்டல்ல சர்வரா இருந்தீங்கல்ல அதெல்லாம் முன்னாடி இப்போ ப்ரமோஷன் ஆயிடுச்சு உட்காருங்க நான் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் பரத்ராமோட தம்பி தம்பியா ஆமா சர்வர் எல்லாம் தம்பி ஆயாச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன வைஃப் ஆக முடியலையே அவரேங்க கூப்பிடுங்க இன்னும் வரல நீங்க முன்ன மாதிரி இல்ல ஏதோ கொஞ்சம் டல்லா தெரியறீங்க அந்த டென்ஷன்ல இப்படி இருக்கறதே மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு என்ன டென்ஷன் அந்த மீனா இருக்காளே அவள நினைச்சாலே எனக்கு டென்ஷன் தான் அந்த டெரரிஸ்ட் புடிச்சப்போ மெயின் விட்னஸா இருந்தங்களே அந்த மீனாவா ஏய் உங்களுக்கு தெரியுமா இல்ல அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு ஆஹா அவரே சொல்லிருந்தா பரவால்ல யாருக்கும் தெரிய கூடாதுன்னு சொல்லிருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா இங்க ஃபோன் பண்ணாங்க ஹா பண்ணி இன்னைக்கு காதலர் தினம் அண்ணன் கிட்ட பேசி ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க எங்கயோ ஃபோன் பண்ணிட்டாளா எதுக்கு டென்ஷன் கேட்டிங்களே இதுக்கு தான் தேவலாம ஒருத்திய நடுவுல விட்டுட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு எப்படி ஏதோ அவ உயிருக்கு ஆபத்துன்னு அவளை கொண்டு வந்து என் வீட்ல விட்டுட்டாரு இப்போ அவ ஏன் உயிர் எடுக்கறா எல்லாத்துலயும் எனக்கு போட்டியாவே நிக்கறா அவருக்காக போறதுக்கிட்ட சும்மா இருக்க வேண்டியதா இருக்கு உங்க வீடு எங்க இருக்கு காந்தி நகர் ராம்தாஸ் தெரு நம்பர் 5
ஒரு முக்கியமான வேலைமா அது முடிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன் பெத்த அம்மாவை மறக்கிற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான வேலை இல்லம்மா கவிதா கல்யாணத்துக்கு பணம் தேடி போயிருந்தேன் பணம் கிடைச்சிருச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதுக்கு இப்ப அவசியமே இல்லப்பா கவிதாவுக்கு நம்ம ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தோம் பாரு அதே மாப்பிள்ளையோடய அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னம்மா சொல்றீங்க ஆமாப்பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த தம்பிதான் யாரும்மா அசிஸ்டன்ட் கமிஷனர் பரசுராம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு அவர்தான்ப்பா தெய்வம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம அவருக்கு பட்ட நன்றி கடனை நம்மளால தீர்க்கவே முடியாது நீ போய் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வாப்பா शिवा, इंगे पर इंदे? कॉलेज को पहुँच वारे। योलने राची? हे, कड़े लेने बुक पाक मधुन न्यावगंदा वंदे थे। अग्नि सिरेगकल, the wings of fire। उन्ना मात्री ओर साधारण येलन्या नायर इंदे इन्हीं के नमन नाट्टिक प्रेसिडेंट आयर कर अब्दुल कलाम लड़िया ऑटोबायोग्राफी। पढ़ी, रोमन अलर कों। सोल्लम लड़िया இவனை நீ பார்த்தது இல்லல இவன் என்னோட கூட பிறக்காத தம்பி சிவா இல்ல கொலைகார ஹே யார பத்தி பேசிட்டு இருக்க சார் அன்னைக்கு நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன்னு சொன்னேல அதுல இவனும் இருந்தான் நீ யாரையோ பார்த்துட்டு பைத்தியக்காரத்தனமா உளறாத ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல சத்தியமா சொல்றேன் இவன் ஒரு துரோகி இவன் முகம் எனக்கு மறக்கவே இல்ல கண்டிப்பா இவன் ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருப்பான் இது பாரு இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது கூலி வேலை செஞ்சாவது வாழ்க்கையில பொழைக்கணும்னு நினைக்கிறவன் எந்த காரணத்துக்கு கொண்டு இவன் அந்த மாதிரி வேலையில செஞ்சிருக்க மாட்டான் எனக்கு எம்எல் இருக்கு நம்பிக்கை விட யுமேல் தான் நம்பிக்கை ಜಾಸ್ತಿ சார் சொன்னே நம்புங்க சார் நீங்க எந்த கூட்டத்தை கஷ்டப்பட்டு தேடுறீங்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இவன் இது பார் இனி ஒரு வார்த்தை இவனை பத்தி தப்பா பேசினாலோ நான் மனுஷனா இருக்க மாட்டேன் எஸ் நான் ஒரு தீவிரவாதி தான் ஆமா நான் ஒரு தேசத்ரோகி தான் ஏய் இன்னு எத்தனை வார்த்தைகள் சொல்லி எம்எல் பழி போட்டாலும் நான் ஒரே ஜாதி ஒரே வேஷம் ஒரே புத்தி ஒரே லட்சியம் ஆனா உன்ன மாதிரி இல்ல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அம்மாவை ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது அப்பா வியானிய அண்ணன கொன்ன கொலைகார பாவிங்கதான் நீங்களும் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ உங்களை அடிக்கணும் உங்க சட்டத்தை அடிக்கணும் உங்க நாட்டை அடிக்கணும் அதான் என்னோட ஆசை வெரி லட்சியம் இங்க பார்
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வேடிக்கை பாக்குறியா? ஏன் எனக்கும் என் குடும்பத்துக்கு நல்லது செய்யற மாதிரி ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்க? சொல்லு 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 சொல்ற சொல்ல தப்பற வா. என் பேரு நகுலன். வேலை வாங்கித்தரன் பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போய் நம்ம தாய் நாட்டுக்கு துரோகம் பண்ண சொன்னாங்க. மனசு கேட்கல. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். தமிழ்நாட்டில் என்ன மாதிரி எத்தனையோ அப்பாவி இளைஞர்களை திசை திருப்பி தீவிரவாதிகளாகவும் மனித வெடிகுண்டுகளாகவும் மாத்தி வச்சிருக்கான் அந்த பாவி. அவன் பேர் ஆகாஷ். ஆகாஷ், தயவு செஞ்சு அந்த இளைஞர் சமுதாயத்தை காப்பாத்துங்க, தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, நம்ம இந்தியாவை காப்பாத்துங்க. படிக்கிறதுல தீவிரவாதியா இரு, உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறதுல தீவிரவாதியா இரு, இந்த நாடு என்னுடையது அது காப்பாத்தணுங்கிறதுல தீவிரவாதியா இரு. அழிக்கிறதுல தீவிரவாதியா இருக்காதே, அழிஞ்சு போயிடுவேன். படிச்சவன் தான் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் செய்யறான். படிக்காதவன் பாரு, செருப்பு தேக்கிறான், ரிக்ஷா எடுக்கிறான், வெயில தாரோட தார உருகி நிற்கிறான். உழைச்சி சம்பாதிக்கணும், அடுத்தவன் அழிச்சு சம்பாதிக்க கூடாது. உன்னை பார்த்தனுக்கே நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன்னை அடிச்சு ஜெயில போட்டிருக்க முடியும், இல்ல சுட்டு கொண்டுட்டு என்கவுண்டர் சொல்லிருக்க முடியும், ஆனா இவரு பாத்தில்ல. ஒரு நல்ல குடும்பத்துக்கு சேர்ந்தவ எந்த காரணத்துக்கு அப்பாவித்தனமா தீவிரவாதிய மாறிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இது இவருக்கு விட்டு வச்ச. உன்னை வச்சு அந்த ஆகாஷ் யாரு, அவனை பத்தி நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். என் அண்ணனுக்கு தான் ஆகாஷ் பழக்கம். அவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த வேலை பிடிக்காமல் வந்துட்டார். அப்போ திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்து எங்கள் அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் வேலை செஞ்ச கம்பெனியில் திருட்டு போனது சம்மந்தமாக என்கொயரின்னு சொன்னாங்க. அப்புறமா விட்டுட்டாங்க. அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கோன்னு மிரட்டினாங்க. அப்போ தான் ஆகாஷ் பழக்கமாக இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தால் மறுபடியும் போலீஸ் தொந்தரவு அதிகமாக இருக்கும்னு ஆகாஷ் உதவியால் ஃபாரினில் வேலைக்கு ட்ரை பண்ணார். அதுதான் அவரை கடைசியாக பார்த்தது. 6 மாசத்துக்கு அப்புறம் என் அண்ணன் இறந்த செய்தியை பேப்பரில் பார்த்தேன். சம்மந்தப்பட்டவங்க அந்த பாடியை ரெக்வயர் பண்ணோன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகணும்னு நினைக்கும் போது தான் ஆகாஷங்கிறவன் நான் சந்திச்சேன். சார், என் அண்ணன் சார், ரொம்ப நல்லவன். விசாரணன் கூட்டிட்டு போய் போலீஸ் அவனை கொண்டுட்டாங்க. லாக் அப் டெத். என் அண்ணன் சாவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் காரணம். நான் தப்பா நினைச்சேன். எங்க போற? நியாயம் கேட்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கா? இங்க நம்மள மாதிரி ஏழைகளுக்கு மதிப்பு இல்ல. செல்வாக்கு, பணம், பதவிக்கு தான் மதிப்பு. ஓ அண்ணன் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ பேர் சட்டத்தாலையும் போலீஸாலையும் உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன்னால போலீஸ் கிட்ட இருந்த உன் அண்ணனுடைய பாடி கூட வாங்க முடியாது. மறுபடியும் அவங்களால தொல்ல வரும். உன் தங்கையோட கல்யாணம் தடைப்படும். ஒரு போலீஸ் அழிக்கிறதால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்துடாத. போலீஸ் ஜாதியை அடியோடு ஒழிக்கணும். நாம கண்ணீர் சிந்தறத விட அவங்கள ரத்தம் சிந்த வைக்கணும். ஒட்டுமொத்த அரசாங்க நிர்வாகத்தை நாம் அடையணும். அதுக்கு ஒரே வழி ஆயுதம் ஏந்தணும். நமக்காக நாம வாழறதை விட சமுதாயத்துக்காக உயிர் கொடுக்கறத தப்பே இல்லை. பொணமா விழுறது ரொம்ப அசிங்கம். விதையா விழணும். நீ விதை, உன் அண்ணனோட முடிவு உனக்கு ஆரம்பமா இருக்கட்டும்.
இப்ப நான் என்ன பண்ணனும்? ஆகாஷோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்குள்ள வெறி ஏத்துச்சு. எங்க கஸ்டடியில் இருக்கிற காதருக்கும் ஆகாஷ்க்கும் என்ன சம்பந்தம்? ஆகாஷோட ரைட் ஹேண்டே அவன்தான் சார். முக்கியமான முடிவுகளை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுப்பாங்க. அந்த ஆகாஷ் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? அவ்வளவு சுலபமா யாராலையும் அவனை பாத்திர முடியாது. அவனோட போட்டோஸ் கூட இல்ல. உருவம் முக்கியம் இல்ல, லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லுவான். உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க? பரசுராம் சாரோட ஆக்டிவிட்டிஸை வாட்ச் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். நான் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால பாம் தயாரிக்க டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ணோம். அவ எங்க இருப்பான்னு ஏதாவது க்ளூ இருக்கா? எனக்கு தெரியாது சார். ஆனா 15 நாளைக்கு ஒரு முறை குன்றத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வருவான். அங்கதான் அவன் இயக்கத்துக்கு பணம் பட்டுவாடா நடக்கும். தானே? ஆமா. இன்னும் வரல, வந்துருவா. இந்த பணம் சேர வேண்டிய இடத்துல பத்திரமா சேரணும். ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. பத்துட்டா. வட்டிக்கு பணம் வாங்கிட்டா நாங்க வர போற இடமெல்லாம் ஒரு சொல்லிட்டு இருக்கணுமா? பணம் தர முடியாதரா? டேய் அறுக்காதரா, ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதை நாங்க பார்க்க போயிட்டு இருக்கோம். என்னது வேணுமா? டேய் போற பாடி இல்லடா, டெட் பாடிடா. போன வைடா போனோம். Thank you.
மிஸ்டர் தங்கராஜ். சார், இவ யாரும் தெரியுமா? நேத்து நம்ம கையில தப்பிச்சு போனானே அந்த தீவிரவாத கும்பலோட தலைவன் ஆகாஷ், அது வந்தா இந்த பாடியை மீட்ட போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஃபுல் செக்யூரிட்டியோட. எஸ் சார். என் வீட்டில் இருக்கிற சிவாவை மீட்ட பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். ஆமாண்ணா, இவன் தான் அந்த கூட்டத்தோட தலைவன் ஆகாஷ். அன்னைக்கு நான் பார்த்தது இவனை தான். மறுபடியும் நான் உன்ன நம்புறேன். என்ன ஏமாத்த மாட்டியே. இதுக்கப்புறமா நான் உங்களை ஏமாத்தினா பெத்த தாய்க்கு துரோகம் பண்ற மாதிரி. என்ன நம்புங்க, இவன் தான் அந்த ஆகாஷ். சார், அதுக்காக நம்ம இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட முடியாது. அஃப்கோர்ஸ், இறந்து போனது 100% அந்த கூட்டத்தினுடைய தலைவன் ஆகாஷ் தான். இருந்தாலும் அவனுடைய சாவு நிறைய சந்தேகங்களை உருவாக்கியிருக்கு. ஒன்னு, அவனுடைய பாடி நாம என்கவுண்டர் பண்ண இடத்துல கிடைக்காம வேற இடத்துல கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, அவனுடைய பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் படி ஒரு சஃபிஸ்டிகேட்டட் அட்வான்ஸ் வெப்பன்ல இருந்து வெளிவந்தது. அந்த வெப்பன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு சாதாரண பப்ளிக்கோ யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தாலும் அது யாரோ டெரரிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் அவங்களுடைய தலைவன் அவங்களே கொலை பண்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. பட் இறந்து போனது மட்டும் ஆகாஷ் தான். ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு சார். சார், என்ன சார்? நீங்க உடனே கிளம்பி மார்ச்சுரிக்கு வாங்க, நானும் இங்க வந்துடுறேன். டெட் பாடியில சில டவுட்ஸ் இருக்கு, மேக் இட் ஃபாஸ்ட். 5 நிமிஷத்துல அங்க இருக்கணும். ஓகே சார். என்னங்கடா இது அநியாயம், இது நியாயமாடா? நட்டர் அடி ராத்திரியில போன் பண்ணி பாடியில டவுட்டு ஜாக்கெட்ல டவுட்டுன்னு என்ன மார்ச்சரிக்கு கூப்பிடுறாரு. அவன் வேறு பாடியில செண்ட் அடிச்சுட்டு மஜாவா இருக்கிற இந்த நேரத்துல நான் மட்டும் டெட் பாடிய பாக்கணுமா? ஐயோ அம்மா, இது என்னடா கதவு தானா சாத்துது? இங்க எல்லாம் அப்படித்தான். என்ன அப்படித்தானா? இங்க எல்லாம் தானா தானா சாத்திக்குமா? பயமா இருக்கடா. பாருங்க, பாக்குறேன். புணத்தை தாராளமா பாருங்க. தாராளமா வா. என்ன புணத்தை நீ ஏற விடுற? உயிரோடு இருக்கும்போது இந்துங்கிறான், முஸ்லீம்ங்கிறான், கிறிஸ்டின்ங்கிறான், அவன் ஜாதி பேரை சொல்லி அறிவாள் எடுத்து வெட்டிக்கிறானுங்க, குத்திக்கிறானுங்க. இங்க வந்து பார்த்தா மொத்தமா எல்லாத்தையும் புணமுங்கிறானுங்க. என்ன நீ ரொம்ப லுக் குடுற? உண்மையிலேயே நீங்க போலீஸா? பின்ன நான் டூப்ளிகேட் போலீஸா? லுங்கி கட்டிக்கிட்டு வெட்டிய மாதிரி இருக்கீங்க. டே, தூங்கிட்டு இருக்கும்போது உடனே புறப்பட்டு வானா லுங்கியோட தான் வருவாங்க. ஆமா, நீ உண்மையிலேயே வாட்ச்மேனா? ஏன் கேக்குறீங்க? படுத்திருக்கிற போனோம் பக்கத்துல நின்னு பேசுற மாதிரி தெரியுதுடா. டே, டைனிங் டேபிள் சூப்பரா இருக்குடா. இது டைனிங் டேபிள் இல்ல, பின்ன போனா இருக்கிற இடம். ஐயோ அம்மா. வணங்க சார். ஓபன் பண்ணுங்க. நடந்திருக்கு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணி சொல்லிடுறேன் சார். எனக்கு ஒரு டவுட்டு, அவன் விரல் இருந்த மையி ஓட்டு போட்ட மையா, இல்லை அவன் மண்டைக்கு டை அடிக்கும் போது சிந்தின துளியா? நான் அவன் கிளவே இல்லையே, டை அடிக்க சான்ஸே இல்லையே சார். டெட் பாடி எப்படி சார் ஓட்டு சாவடிக்கு நடந்து போய் ஓட்டு போட்டிருக்க முடியும்? அதானே, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் டெட் பாடி ஆயிருப்பான். சார், போன வாரம் கேரளால கொல்லங்கோடு தொகுதியில ஒரு பை எலெக்ஷன் நடந்திருக்கு. இஸ் இட் ஓகே? ஓகே ஓகே. இப்போ இம்மிடியட் அந்த தொகுதியில யார் யார் ஓட் போட்டிருக்காங்களோ அத்தனை பேருடைய லிஸ்ட் உடனே எனக்கு வேணும். அது கேரளா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் கிடைக்கும். நான் வேணா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கீங்க. ஓ, கேரளாவோ? என்ட அம்மே, எனக்கு மலையாளம் சம்சாரிக்க அறியில்ல. நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் எந்த பறையிறது, எப்படி பறையிறது சொல்லடே. ഒന്ന് വിശദമായി നോക്കി പറയൂ. ഓ ആ
നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയോ? ആ എങ്ങൾക്ക് മലയാളം അറിയാതെ കായകരി അറിയും. എന്ത് കായകരി? വെന്ത കായകരിയാ. എന്ത് കായകരി? അത് കത്തിരിക്ക വാളക്ക വെണ്ടക്ക. ഓ അതോ. ഓ അതെ ഇതേ. സാറേ ഈ ഫോട്ടോ സിമിലർ ആയിട്ടുണ്ട്. വോട്ട് പോട്ടവരുടെ ലിസ്റ്റിലുള്ള ഫോട്ടോയിൽ നിങ്ങൾ കൊടുത്തൊരു ഫോട്ടോ മാച്ചാകുന്നു. നോക്കൂ. എന്നാൽ ഈ ഫോട്ടോയിൽ കാണുന്ന ആളുടെ പേര് ആകാശ് എന്നല്ല, ശങ്കരൻകുട്ടി എന്നാണ്. ഓ ഈ നാട്ടിൽ കുട്ടികൾ ജാസ്യാൻ ഇരിക്കാനല്ലല്ലോ എന്നല്ലല്ലോ ആ ഈലല്ലല്ലോ യു അറിഞ്ഞാനല്ലല്ലോ ഇങ്ങ ഗാന്ധി സ്ക്വയറിൽ കേർത്ത് சார் சாயா குடிக்கணும். ஆ சாயா வேண்டாம். இது இது இந்த புட்டுண்டுண்டுண்டுண்டு ஆ வேண்டாண்டுண்டுண்டு. சங்கரன் குட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்னோட அண்ணனுடைய இரண்டாவது மகனாக்கும். உங்க அண்ணனுக்கு ரெண்டு பசங்களா? அதே என் அண்ணனுக்கு ரெண்டு பசங்களாக்கும். ரெண்டு பேரும் ரெட்டை பிறவி. ரெட்டை பசங்களா? பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பெரிய பையன் கேரக்டர் அத்தனை சுவாரஸ்யம் இல்ல. சிறிய பையன் வளர நல்லவனாக்கும். ஆனால் அவனுக்கு பேச வராது. பிறவி ஊமை. இப்போ உங்க சின்ன பையன் எங்க இருக்கா? எத்தனை தவசம்? நாலஞ்சு தவசாய். நாலஞ்சு தவசத்தின முன்பு வலிய பையன் வந்து துபாயில வேலை வாங்கி கொடுக்காம பறஞ்சிட்டு சிறிய பையனை விழிச்சுன்னு போய் எந்த வேலையோ சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தம்பியை கொண்டுட்டு அவன் தலைமறைவாக இருக்கான். ஐ கான்ட் பிலீவ் திஸ். தன் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கூட பிறந்தவனை கொலை பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கான்னா ஹீஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டரர். இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நம்மளை ஏமாத்தினது ஏமாத்தினதாக இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம். இட் ஷுட் பி வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். சொல்லுங்க. நம்ம நிதி அமைச்சருடைய மகனை ஆகாஷுடைய ஆட்கள் கடத்தி வச்சிருக்காங்களா சார்? இப்பதான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மெசேஜ் வந்தது. வாட்? இன்னும் 24 மணி நேரத்துல நம்ம கஸ்டடியில இருக்க காதலை நம்ம ரிலீஸ் பண்ணலனா அவரை கொன்னுடுவோம்னு மிரட்டிருக்காங்க சார். என்ன கோர்ட்டுக்கா? உன் ஆளுங்க மினிஸ்டர் மகனை கடத்திருக்காங்க. ஒன்னு ரிலீஸ் பண்ணாதான் அவரை விடுவோம்னு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. கூட்டிட்டு வா. ஓகே சார். எதிர்பார்க்கல. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நம்ம தலைவர் போனதுக்கு அப்புறம் உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? தலைவர் எங்க போனதுக்கு அப்புறம்? இல்ல தலைவரோட டெட் பாடி கிடைச்சது. வண்டி நிறுத்து. நம்ம தலைவருக்கு மரணமே கிடையாது. என்ன சொல்றீங்க? வண்டியை காசு மட்டும் திருப்ப.
நம்ப இல்லனா என்ன நீங்க உயிரோடயே பாத்துக்க முடியாது. இந்த குதிரை எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்? ரன்னிங்ல லோட் பண்ணீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றது? அத நான் பாத்துக்கறேன். பிரேக் அத மேல இருக்குறவன் பாத்துக்குவோம். அப்ப சரி. டேய் சின்ன மண்டை பெரிய மண்டை எங்க உங்க திறமையை காட்டுங்க பாப்போம். ஜூட் மைலேஜ் எவ்வளவு தெரிஞ்சதா? மண்ணுதான் தெரியுது. சி போடி நீ போடி. கதகளி 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 ஜக்கி ஜிலி கிட்டு மாடு கிட்டு காது களி அடிக்கிட்டு மத்தலத்த போல வண்டனே நாடே இவ பத்தலைய போட்டுக்கிட்டு மடி மலி ஏறிக்கிட்டு அம்பளைய தேடி வந்த நேராடே கதகளி கதகளி சடகுடு விடு 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 சக்கி ஜீலி கிட்டு மாடு கிட்டு காது களி ஆடி கிட்டு மத்தலத்த போல வண்ண நேராடே
இவ வத்தலைய போட்டுக்கிட்டு மாடி மலி ஏறிக்கிட்டு அம்பளைய தேடி வந்த நேராடாயே களி கதகளி 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 சிவா பேசுறனே சொல்லு சிவா காசிமேடனே என்னது காசிமேடனே காசிமேட்ல காசிமேட்ல அந்த பூட்ஸ் காசிமேடு சொல்லு காசிமேட்ல எங்க சொல்லு சிவா ஹலோ சொல்லு ஏதாவது ப்ராப்ளமா வண்டி ஸ்டார்ட் ஆகல சார் ஹலோ கண்ட்ரோல் ரூம் எஸ் சார் ஒன் செகண்ட் சார் ஏசி சார் பேசுறேன் சொல்லுங்க சார் போலீஸ் போர்ஸோட இமேட் காசிமேடுக்கு வாங்க காசிமேட்ல எங்க சார் டீடைல்ஸ் தெரியல சீக்கிரம் வாங்க என்ன என்ன பண்ண சிவா ஒண்ணு பண்ணாத வேண்டா நான் சொல்றது கேளு Thank you.
சிவா எனக்கு ஏமாறுறதும் பிடிக்காது, ஏமாத்துறவனையும் பிடிக்காது. சாவு எப்படி இருக்கணும்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை என் பேரை சொல்ல பயப்படணும், ரெண்டு நாள் பட்னி போடு, அப்புறம் முடிச்சிட. Thank you.
காரணமாக இருந்த அவன் நாளை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்படுவான். காவல்துறைக்கே பெரும் சவாலாக இருந்த ஆகாஷை உதவி ஆணையாளர் திரு பரசுராம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கைது செய்தார். ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை மனமாற்றி அவர்களை தீவிரவாத பாதைக்கு அழைத்துச் சென்ற ஆகாஷுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த ஆகாஷையும் அவனுடைய கூட்டாளிகளையும் பிடிக்க வேண்டும். நம்ம கடவுள் அரஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு எதிராக தீர்ப்பு அமைஞ்சதுனா தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியணும். சட்டம் பேனா எடுத்தா நாம ஆயுதம் எடுக்கணும். நமக்கு உயிர் முக்கியம் இல்ல, கொள்கைதான் முக்கியம். கோர்ட் முடிஞ்சதும் எப்போ எங்கன்னு நான் சொல்றேன். சொல்லு, உன்னுடைய திட்டங்கள் என்ன? சொல்றா? சொல்ல மாட்டேன். மிஸ்டர் பரசுராம் சொல்லு, இல்லை நான் கொன்னிடுவேன். கொன்னிடு.
எதுக்கு வெயிட் பண்ற? கொன்னுடு. என்ன மட்டும்தான் உன்னால கொல்ல முடியும். என் கொள்கையை ஒண்ணு செய்ய முடியாது. என் ஒரு உயிர் போனாலும் 1000 பேர் வருவாங்க. என் முகத்தையே பார்க்கலனாலும் என் வார்த்தைய வேதமா மதிச்சு எனக்காக உயிர் கொடுக்கக்கூடிய முட்டாள் இளைஞர்கள் பல 1000 பேர் இருக்காங்க. இப்ப கடவுளே நேர்ல வந்து இந்த ஆகாஷ் கெட்டவன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சா அவங்க அத்தனை பேரையும் அழிக்கணும். முடியுமா உன்னால? உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்க. என்ன கைது செஞ்சு நீ தோத்துட்ட. கடவுள தவிர இதுவரைக்கும் இந்த பரசுராம யார்கிட்ட எப்படி மண்டி போட்டதில்ல? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, உன் பேச்ச நம்பி எத்தனையோ அப்பாவி இளைஞர்கள் வாழ வேண்டிய வயசுல அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தயவு செய்து கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லு. பிளீஸ், அவங்களை காப்பாத்து. உனக்கு பணம் தான் குறிக்கோள்னா எவ்வளவு வேணாலும் கேளு, ஆனா அந்த இளைஞர்களை மட்டும் காப்பாத்து. இப்படி எல்லாம் பேச போறேன்னு நினைச்சேடா, பச்சோந்திக்கு பிறந்த புறம்போக்க பயல. என் நாட்டு இளைஞர்கள் இல்ல, இந்த மண்ணில இருந்து ஒரு புள்ள கூட உன்னால அசைக்க முடியாது. என்ன சொன்ன? என்னடா சொன்ன? உன் முகத்தையே பார்க்கலனாலும் உன் வார்த்தைக்காக உயிர் கொடுக்கிற முட்டாள்தனமான இளைஞர்கள் இந்த நாட்டை நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னல. என்னடா அவனுடைய கொள்கை? அப்பாவி மக்களை பாம்பிச்சு கொலை பண்றது அவனுடைய கொள்கை. உன்னுடைய கொள்கை எப்படி மாத்துறது, எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? உன்னை யாரும் பார்க்கலன்னு தானே சொன்ன? யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க விட மாட்டேன். என்னடா நீ என்ன நெல்சன் மண்டேலாவா மகாத்மா காந்தியா? என்னடா உன்னுடைய கொள்கை தேரிக்கே? இப்ப நான் சொல்ற கேள், அப்பம் பேச்சுக்காக பெத்த தாயோட தலையை வெட்ட அந்த பரசுராம் தன்னுடைய தாய்நாட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த பரசுராம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாதானே அவனை தெய்வமா நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான அப்பாவி இளைஞர்களை காப்பாற்ற முடியும்.
உங்க பேர் ஆகாஷ். தேசத்துக்கு எதிரான சதி இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இளைஞர்களை தீவிரவாத பாதைக்கு மாற்றியது, பொது சொத்துக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தீங்கு விளைவித்தது, பயங்கர ஆயுதங்களை சட்டத்துக்கு விரோதமாக கையாண்டது, இப்படி உன் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு உன்னுடைய பதில் என்ன? எனக்கு பொது மன்னிப்பு தருதா இருந்தா சொல்றேன். அது உன்னுடைய பதிலை பொறுத்து தான் இருக்கு. எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அரசாங்கத்திட்ட பரிந்துரைப்போம். சொல்றேன். போலீஸ் ரெக்கார்ட்ல நீங்க பழைய ரவுடின்னு சொல்லப்பட்டிருக்கு, இது உண்மையா? 10 வயசுல பிக் பாக்கெட் அடைச்சேன், அப்புறம் சின்ன சின்ன திரட்டு ஒளிப்பிரி செஞ்சேன், ரவுடியா மாறுறேன், பணம் அதிகமா கிடைக்கல, அப்புறம் கஞ்சா போதை பொருள் எல்லாம் வித்தேன், பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்ணேன். சாதாரண கிரிமினலா இருந்த நீங்க எப்படி ஒரு இயக்கத்துக்கு தலைவனா மாறினீங்க? தலைவனாவது முன்னாங்கட்டியாவது பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணப்போ எனக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைச்சது. நம்ம நாட்டில் தீவிரவாதத்தை வளர்க்கணும், ரத்த ஆர்வம்னு சொன்னாங்க, நிறைய பணம் கொடுத்தாங்க, செஞ்சேன். ஒண்ணுமே படிக்க தெரியாது, நீங்க எப்படி படிச்ச பசங்களை மாத்தினீங்க? நம்ம பசங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் விரக்தி, வேலை இல்லை, படிக்க முடியல, பெத்தவங்க திட்டுறாங்கன்னு வேதனை, நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போறவனை பார்த்தா ஆதங்கம், சைக்கிள்ல போறவனுக்கு கார்ல போறவன் பார்த்தா நம்மளால எப்படி இருக்க முடியலன்னு போறாம. நான் அதை உபயோகப்படுத்திக்கிட்டேன். என் முகத்தைய பார்க்கலனாலும் என் வார்த்தைக்காக உயிர் கொடுக்குற முட்டாள்தனமான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நாய் கிளம்பு துட்டு போடுற மாதிரியே அவங்க கஷ்டத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன், வெறும் கண் தொடுப்புதேன். என்ன சொன்னேன் தெரியுமா? இங்கே ஏழைங்களுக்கு மதிப்பில்லை, நம்ம நாட்டில் ஏழைங்க ஏழைங்களாகவே இருக்காங்க, பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், இந்த சமுதாய கட்டமைப்பே தப்பு, இதை நம்ம மாற்றணும்னு சொன்னேன். இந்த நாடு நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும், அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்தாலும் தப்பில்லை. ஒருவேளை இதில் உயிர் போனாலும் கவலைப்பட வேண்டாம், என்ன இது ஒரு புனிதமான போர் அப்படின்னு சொன்னேன். இளரத்தம் கவுந்துட்டாங்க. இதுதான் உங்க கொள்கைய? கொள்கையாவது புண்ணாக்காவது, நான் வெறும் பணத்துக்காக அப்படி செஞ்சேன். எனக்கு வெளிநாட்டில இருந்து நிறைய பணம் வரும், இந்த பசங்களை ஏமாத்தி மயக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன், மனித வெடிகுண்டா மாத்தினேன், கோயில் ஸ்கூல் இங்கெல்லாம் பாம்பை வச்சு ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்னேன். அவங்களுடைய முட்டாள்தனத்தை வச்சு நான் கோடி கோடியா சம்பாதிச்சேன். இப்ப கூட நான் ஏன் இதை சொல்றேன்னா எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அப்ப உங்களையே தெய்வமா நம்பிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களோட கதி சாகட்டும். நானே நம்ப சொன்னேன், அது அவங்களுடைய முட்டாள்தனம். எவன் எக்கடி கேட்டா எனக்கு என்ன? அவங்க செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் சந்தோஷத்தான் முக்கியம். என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவேன். வரும் 20ஆம் தேதி ஆகாஷை இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். நவ் தி கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க
அந்த மிருகத்தை நான் கொல்லணும், துண்டு துண்டா வெட்டி போடுறோம். கொல்க கொல்க சொல்லி எங்க வாழ்க்கையை அழிச்சுட்டான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன், அவன் பேச்ச கேட்ட நாசமாயிட்டு நல்லா இருந்த எங்க உள்ளத்துல விஷத்தை தூவிட்டான். அவனை நம்பி அம்மா அப்பா கூட பிறந்த எல்லாரையும் நான் மறந்தேன். செத்தப்பா கடைசி அவங்க முகத்தை கூட பாக்கல சார். Hats up to you, Mr. Parasram. Thank you, sir. Sir, ये उजिरे पौनो मार रहे थे sir. कड़वा उड़ कर sir. ये पदा sir ये ने कुछ संतोष मर गए. Mr. Thangaraja, कन कलंगा देंगे. ना मैं पूछा ही चाची. Yes, sir. ये ने को रोम्ब परमयार क. ये ने को रोम्ब परमयार क. हाँ, वोना को परमयार का. அப்படி போற ஆத்தூர் அல்வா துண்ட கொலை கொள்ளை தீவிரவாதம்னு இளைஞர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குன ஆகாஷ்ங்கிற தீவிரவாதிய அவனால வளர்க்கப்பட்டவங்களே சுட்டு கொன்னுட்டாங்க. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவங்களோட தீவிரவாதத்தை கைவிட்டு பெத்தவங்களோட சேர்ந்துட்டாங்கன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டது தப்பா இருந்தாலும் மறுபடியும் சமுதாயத்துல திருந்தி வாழறதுக்கு வாய்ப்பளிக்காங்கிற நல்ல எண்ணத்துல ஆகாஷ கொன்ன அந்த இளைஞர்களுக்கு கருணை மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்காரு. சமுதாயத்தில இந்த மாதிரி இளைஞர்கள் திசை மாறி போறதுல பெத்தவங்களுக்கு பங்கிருக்கு. அஞ்சு வயசு குழந்தை அழுதா ஆயிர காரணங்களை தேடுவாங்க. பதினஞ்சு வயசு பையன் என்ன சிந்திக்கிறா என்ன செய்யறான்னு அக்கறை காட்டுறது இல்ல. உடல் வளர்ச்சிக்கு துணை அவசியம் இல்ல, மன வளர்ச்சிக்கு தான் துணை அவசியம். பதினஞ்சு வயசுல இருந்து இருபது வரைக்கும் தடுமாறுற வயசு. அந்த வயசுல காதல், கோபம், பாசம், ஏக்கம் எல்லாமே அதிகமா இருக்கும். கட்டுப்படுத்துறதை விட பக்குவப்படுத்துங்க. இளைஞர்கள் மின்சாரம் மாதிரி, சரியா பயன்படுத்தினா ஒளியா இருப்பாங்க, தப்பாயிட்டா அழிவு சக்தியா மாறிடுவாங்க. தாய்ப்பால் கொடுக்கும்போதே தாய் நாட்டு பற்றியும் சேர்த்து கொடுங்க. இனிமே இந்த மண்ணில் எந்த குழந்தையும் தீவிரவாதியா பிறக்கக்கூடாது, தீவிரவாதியா இறக்கவும் கூடாது. வாழ்க இளைய தலைமுறை, வளர்க இளைய சமுதாயம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.